ஜெய் ஜெய் சாயி பாபா. பாபாவின் செல்லப்பிள்ளையே, இன்னும் ஏன் உன் முகத்தில் சோகமும் கவலையும்? இனி உன் கலக்கத்தை துறந்துவிடு, தெளிந்த நீர் போன்ற மனதோடு அழுக்கில்லாமல் இரு. வாழ்வில் யாருக்குத்தான் வருவதில்லை இந்த துன்பமும் கஷ்டமும்? அதே சமயம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும், கஷ்டமும் துன்பமும் என்றுமே தொடர்வது இல்லை, அதே சமயம் நிரந்தரமானதும் இல்லை. தொடங்கிய துன்பம் ஒரு நாளில் முடிந்து விடுகிறது. இப்போது இரவு என்றால் இரவு முடிந்து மறுபடியும் பகல் வந்து விடுகிறது அல்லவா? அதுபோலத்தான் ஒரு நாள் தொடங்கிய துன்பம் ஒரு நாள் கட்டாயம் முடிந்துவிடும் என்பதை உணர்ந்து நாம் பாபாவை பிரார்த்தனை செய்தபடி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். துன்பத்தால் நாம் அடையும் வேதனைகள் தாங்க முடியவில்லை, அதுவே நம் வாழ்க்கையில் நாம் வைத்திருந்த நம்பிக்கையை இழக்க காரணமாகிறது. பாபாவின் மேல் உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் எந்நேரம் நம் மனம் பக்குவப்பட்டிருக்க வேண்டும். இந்த சோதனைகள் விரைவில் முடியப் போகிறது என நம்பிக்கையோடு இருந்திருக்க வேண்டும். என்ன செய்வது? பாபாவின் மேல் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையே அல்லவா இந்த கஷ்டங்கள் ஆட்டி பார்க்கிறது. எனவே நடப்பது நடக்கட்டும், பாபா நம் பக்கத்தில் இருக்கிறார், தீங்கு நேராமல் நம்மை காப்பார் என்ற பூரண நம்பிக்கையோடு இரு. உன் மனதில் துணிவு பிறக்கும், உன் வாழ்வில் வெற்றி கிட்டும். வளமோடு வாழ்வாய். ஓம் சாய்ராம்.